ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவானி சேனலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி, புளி சுண்டல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் அரிசி வறுத்துக்கணும். நல்லா 200 ml அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். இது 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். சொஜ்ஜிக்கு வறுக்கிற மாதிரி வறுத்து இந்த கலர் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு கொஞ்சம், 4-5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு வறுக்கணும். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் பொரியணும். அந்த பொரியிற சத்தம் கேட்கும். இந்த தோல் கொஞ்சம் வெடித்து அந்த சத்தம் கேட்ட உடனே இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு புளித்தண்ணி, 1 டம்ளர் அரிசினா 3 டம்ளர் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இங்கே நான் ஊற்றுறேன். நீங்கள் 2 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 6 டம்ளர் சேர்த்துக்கோங்க புளித்தண்ணி. இது வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி 3 விசில் வரணும். ப்ளஸ் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி உதிரி உதிரான புளி சுண்டல் ரெடி. இதுக்கு பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், வீட்டில் ஏதாவது கரடம் இல்லை வத்தல் அது கூட இதுக்கு நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.